வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 7.3 ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரோமன் வந்து ரோல்ஸனுடைய தேரத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸசைஸ் 7.3 தேர்டு சம் வெரிஃபை லெக்ராஞ்சஸ் லா ஆஃப் மீன் வேல்யூ தேரம் அப்படின்ற கண்டிஷனை யூஸ் பண்ணி வரக்கூடிய சம் அப்படின்னு சொல்கிறதுனால லெக்ராஞ்சஸ்னுடைய தேரம் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லெக்ராஞ்சஸ் தேரம்ன்றது ரோல்ஸினுடைய தேரத்தில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் ஆன் த க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி, அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்ற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரோல்ஸினுடைய ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் போதுமானது. தென் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி சச் தட் எஃப் டேஸ் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்கிறதா லெக்ராஞ்சஸனுடைய தேரம் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரோல்ஸினுடைய தேரத்தில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை மட்டும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் போதுமானது. அதான் எங்க கொடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் பி கண்டினியூஸ் இன் ஏ க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி அண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் இன் த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி வேர் எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி ஆர் நாட் நெசசரி ஈக்குவல் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். தென் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி சச் தட் எஃப் டேஸ் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் இ அப்படின்னு சொல்கிறதா லெக்ராஞ்சஸனுடைய மீன் வேல்யூ தியரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அந்த மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் 7.3 ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் ஒய் லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்றதான் க்வெஸ்சன். அதில் 2 ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x. இந்த லிமிட்டை எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். மைனஸ் உள்ளது 2க்குள்ளே வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுக்கும் வேல்யூ கிடைச்சா அது வந்து கண்டினியூஸ். இப்போ நம்ம இடையில -1 அதுக்கடுத்து 0 ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் சென்டரில். அந்த 0 பாயிண்ட் எடுத்து இங்கே அப்ளை பண்ணோம்னா 0 + 1 = 1/0 இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னு வந்தாலே நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து இது வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. ஸோ அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 = -1, 2 தேர் ஃபோர் லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தேரம் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாட் அப்ளிகபிள் எடுத்து எழுதணும். செகண்ட் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3x + 1. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. பட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இன்டர்வலில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் -1/3 சென்ட்ரலாக ஒரு பாயிண்ட் வந்து எடுக்கிறோம். அந்த -1/3 நீங்கள் அப்ளை பண்ணோம்னா இது ஒரு -1/3 × 3 × -1/3 -1 - 1 + 1 0 ஆகிடும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1/3 = -1, 3 தேர் ஃபோர் லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் நாட் அப்ளிகபிள். மீன் வேல்யூ தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் எழுதுனா இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அப்படின்ற விஷயத்தை சொல்லி
இந்த வீடியோவை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்கள், பயன்பெறுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.